கைஸ் பாத்துங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துங்க இந்த பிரபு கேமிங், உங்ககிட்ட பேசிட்டு உங்களோட பிரபு மற்றும் கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியுமானே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசித்திரமாக வந்து பார்த்திங்கன்னா குடரமாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லைவை கொஞ்சம் கண்டினியூவாக பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த லைவுகள்லாம். ஸோ நிறைய விஷயங்கள் பயங்கரமாக ஒரு அமேசிங்காக எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி நடந்தது. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது என்னன்றதை சொல்கிறேன், நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கும் தெரிய வரும் இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருந்தால் கூட. இது என்னன்னே எங்கள் ஆக்சுவலாக தெரியல, சேனலை வந்து ஹேக்கடா இல்லை என்ன ஆச்சு எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு விசித்திரமாக தான் இருக்குது. ஸோ வீடியோவில் சொல்கிறோம், ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் லைவ் இப்போ ரெகுலராக பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லைவில் வந்து இப்போலாம் நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சடனாக அப்படியே கவுண்ட்ஸ் வந்து அதை பார்க்குறவங்க வியூவர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அதிகமாக இருக்கும். லைக் இப்போலாம் நார்மலாக நம்மளை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 இருந்தால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 அப்படின்னு வந்து டக்குன்னு அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எப்போ நடந்ததுன்னா நானும் மகேந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 பேர் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க ஸ்டோரி கேம். சடனாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 300 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை. நாங்கள் ஒன்றே ஓகே யாரோ ஷேர் பண்ணிட்டாங்க போல், நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நினச்சோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது டக்குனு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாயிடுச்சு. அந்த வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டவண்டா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட போட்டுருக்கு. நீங்கள் போனாலே தெரியாது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் லைவ் தான். ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துருக்காங்கன்றது அது ரைட் ஹண்ட் சைடு கார்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அது திடீர்னு அதிகமாகிட்டு திடீர்னு கம்மியாச்சு, அது எங்களுக்கு என்னன்னே தெரியல. சரி ஓகே அது ஏதோ ஒரு கிளிச்சு போல் ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சிட்டு விட்டுடும். ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் போனதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லைவ் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சேம் எக்ஸாக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நடந்தது. ஸோ என்னாச்சுன்னா அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததுக்கு அடுத்தது அதுக்கடுத்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸே போல. எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 60 பேர் பார்த்துருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு 20 30 பேர் அப்படியே ரொம்ப கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இது என்னடா அது ஒன்றுமே புரியல, ஒருவேளை இந்த மாதிரி நடந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்க மாட்டாங்க இதுதான் கிளிச்சா என்னன்னே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து நேற்றுக்கு முன்னால் தான் நண்பன் நடந்தது. நேத்துக்கு முன்னாலுங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததுன்னா இப்போ அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைக் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மி ஆகிடும். ஆனால் நேற்றுக்கு முன்னால் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது லைவ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மோசமாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ என்னென்ன தெரியல அப்படியே அதிகமாகிட்டு நானே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உண்மையாலுமே நம்மளை பார்க்க தொடங்கிட்டாங்களோ, ஒருவேளை இன்றைக்கி தான்டா வந்திருக்காங்க அந்த 20,000 சப்ஸ்கிரைபரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பாக பார்த்துட்டு தான் இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிடுச்சு. ஸோ நான் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நடந்தால் வீடியோ அதுக்கடுத்து சர்ச்சில் வராத போயிடுமே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிகில் கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அதுதான் ப்ரோ இந்த மாதிரி வராத போயிட போதுன்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணோம். லைக் இந்த எலைட் பாஸ் வீடியோ வழக்கமாக வீடியோ அப்லோட் பண்ணால் நல்ல ஓரளவுக்கு வியூஸ் போகும் இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கல எதுவாகல என்னடா இது ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கடுத்து ஓகே ஏதோ ப்ராப்ளம் போல் எலைட் பாஸ் வீடியோவே பொதுவாக வியூஸ் போகாது போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு அதுதான் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டாலேங்க என்னோடய வீடியோ வந்து சர்ச் ரிசல்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வீடியோவே காட்டாது ஆக்சுவலாக. ஏன்னா மெயினான விஷயம் சம்டைம்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணால் சர்ச் இதுவில் காட்டும். நான் வந்து என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு சர்ச்சிலேயே என்னோடய முழு டைட்டிலில் போட்டு பிரபு கேமிங்னு போட்டாலே வராது. அது என்ன ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்தமாதிரி டைமில் டப்புன்னு வீடியோவை டெலிட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் போட்டுட்டு திருப்பி இது பண்ணால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது என்ன கிளிச்சா என்னன்னு தெரியல. நான் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. நேற்று தான் ஆமாம் நேற்று தான் நடந்தது. ஸோ நேற்றுக்கு முன்னாள் அது சாரிங்க ரொம்ப குழம்புறம் பாருங்கள் நேற்று முன்னாள் நடந்தது ஞாயிற்றுக்கிழமைங்க சண்டே நடந்தது. அதாவது அந்த விஷயம் நடந்து எலைட் பாஸ் வீடியோ அப்லோட் பண்ணோம் அது சுத்தமாக வியூஸே போகல. என்னடா இது சுத்தமாக போலையே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது அந்த உடனே பிகில் ப்ரோ ப்ரோ அந்த கிளிச்சால் இருக்குமோ அப்படின்னு ஒன்று சரி ஓகே அதால் தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் பண்ணேன். ஸோ நேற்று லைவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டேன். ஆக்சுவலாக வெளியே போகிறதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் டெலிட் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கடுத்தது இன்றைக்கி லைவ் பண்ணோம். ஸோ லைவ் பண்ணும்போது லைவில் ஆளுங்க வருவாங்களா என்னன்ற ஒரு கன்ஃபியூஷனில் வந்தோம். ஸோ லைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. வழக்கத்து வரையும் நல்லாவே பார்த்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டிங் கொஞ்சம் முன்னாடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. நாங்கள் கூட ஓகே ஃபன் மேட்ச்லாம் பண்ணுறோம் அதனால தான் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நினச்சோம். ஆளுங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 46 minutes கிட்ட லைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணும்போது எடுத்த லைக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 556 சம்திங் எது ஒன்று அந்த 560 சொச்சங்க. ஸோ அந்த நடுவில் 50-க்கும் 60-க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம். ஸோ எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டோம்.
ஓகே கரெக்டாக இருக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு. இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் தான் அதிகமாயிருக்கு, வியூவர்ஸ் கவுண்ட் தான் அதிகமாயிருக்கு. ஸோ வீடியோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சாரி மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சரி நம்ம பார்க்கலாம் என்ன எதனா கமெண்ட்ஸ் வந்திருக்கா, அதுதான் சும்மா எப்பவுமே கமெண்ட்ஸ் பார்த்தா ஹார்ட் போட்டு விடுவேன். ஸோ அதெல்லாம் அதான் சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அது போவானா நிறைய கமெண்ட்டு வராது. ஸோ ஹார்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக லைக் வந்து என்ன என்னதுன்னா 120 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே 560 பிடிக்கலன்னா ஓகே ஒரு 100 மேக்ஸிமம் இருந்தால் கூட ஒரு 100 எடுத்தால் ஒரு 100 எடுப்பாங்களாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ கேட்டுட்டு இருப்பீங்களே ஒரு 100 ஒன்றா எடுத்தால் கூட ஓகே. 120 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே ஷாக்காக இருந்தது. நான் ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா பிகில் ப்ரோக்கும் டிஎம்ஜி ப்ரோக்கும் மெசேஜ் பண்ணேன். தலைவனுக்கு மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளைவே பண்ணலை. ஸோ இது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். ஸோ டிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜை பார்த்துட்டு அவர் உள்ளே போய் வீடியோ பார்க்குறாரு. கரெக்டாக ஒரு 7:10 இருக்கும்னு நினைக்கிறேன். லைவை வந்து பார்த்தீங்கன்னா 6 முடிச்சிருப்போமா நண்பா, 5:30 முடிச்சோம்ல, 5:30 அதுதான் அப்போ முடித்தோம். பட் ஆனால் லைவ் அவர் போய் பார்க்கும்போது 75 பார்த்துங்கிறாங்க. லைவ் பட்டன் ஓடினிருக்கு, அவருக்கு லைவ் ஓடுது, எனக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி லைக்ஸை காட்டுது. என்ன என்ன கருமனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி விட்டுது. சரி ஓகே 120 லைக்குன்னு அவர் வந்து இது பண்ணும்போது இது பண்ணியிருந்து எனக்கு லைக்ஸ் கம்மியாக இருந்தது, அவருக்கு வியூவர்ஸோட லைக்ஸ் கம்மியாக இருந்தது காட்டியிருந்தது. அதுக்கடுத்து நான் உடனே செக் பண்ணி பார்த்தேன், சரி இதெல்லாம் கிளிச்சாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லைக்கை போட்டு 121 அப்டேட் எடுத்தது. லைக் எடுத்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எடுத்தது. சரி ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் போச்சு, அதுக்கு பிகில் ப்ரோ வந்தார். அப்போ மறுபடியும் அதுக்கு முன்னாடி செக் பண்ணி போது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 68 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ இப்போது நான் உடனே ஓகே ரியல் டைமில் எனக்கு என்னென்ன ஒன்றுமே புரியல. ஏன்னா 560 லைக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 நம்ம ஆளுங்க வந்து லைக் போட சொன்னாலே போடத்துக்கு வீடியோவில் லைவில் இருக்கும்போதே 1000 சொன்ன பிறகு தான் போடுவாங்க, ஏன்னா மறந்து போடாத இருப்பாங்க. ஸோ அந்த 500 ஒன்றா வந்து எடுக்கிறது லைவை திருப்பி எடுக்கிறதுலாம் பாசிபிளே கிடையாது. ஸோ இது என்ன இதெல்லாம் கிளிச்சா என்னன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கிளிச்சு யாருக்குமே காட்டவும் இல்லை, இந்த மாதிரி ஒன்று இல்லவும் இல்லை. மேபி நான் அந்த வீடியோ பார்க்கலேருந்தில நான் பார்த்த வரையும் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு 7 வந்து பார்த்தீங்கன்னா சேனல் இருக்குது. இதுவரையும் இந்த ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. லைக் இந்த வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இந்த லைக்ஸ் சடனாக டிக்ரீஸ் ஆகும், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக லைக் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இஷ்யூனே தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 68 இப்போ கரெக்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 68 இப்போ 69 இருக்குது. அந்த லைக்கில் தான் இதுவாகிட்டு இருக்குது. நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு அப்படியே நான் மென்ஷன் பண்ணுறேன், லைக் சேட் பண்ணது இது பண்ணது, இது என்ன பிரச்சனைனே தெரிலங்க. ஸோ யூடியூப் தான் எங்களுக்கு கிளிச் ஆகிடுச்சா இல்லை ஹேக்குடா, நான் பிகில் ப்ரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொன்ன உடனே கதை முடிஞ்சு போச்சு, ஹேக் ஆகிடுச்சு. அவரே ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் பயப்பட தான் செஞ்சார், என்ன ப்ரோ விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக உண்மையாலுமே என்னன்னே தெரியலங்க. ஒருவேளை இந்த வீடியோவுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்குள்ள சேனலோட கதை முடிஞ்சிச்சுன்னா எனக்கு என்னென்னா நம்ம சேனலை ஹேக் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் வளரவே இல்லையே. இது என்னன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஏன் எதுக்கு இது எதுக்கு நமக்கு நடக்குது? ஸோ என்னென்ன தெரியல. எதனா ஒரு விஷயம் ஓகே ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே வரும்னு தோணுச்சுன்னா பல ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் போய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்துடுறோம். ஸோ பாசிபிளி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது கிளிச்சாக இருந்தால் சந்தோஷம். ஸோ கிளிச்சாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு நான் மார்னிங் வரையும் பார்ப்பேன். ஸோ ஒருவேளை அது அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுதுன்னா டெஃபினெட்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பஸ் எதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன், நான் யூடியூப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் போட்டு சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. சரி யாரா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது யாருனா சர்ச் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸாக அங்கே இருக்கிறேன், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு இருந்தால் ஓகே இது தெரிய வரும் இல்லை. யாருனா மேபி தெரிஞ்சால் கூட இதை ஃபேஸ் பண்ணியிருந்தால் கூட இது மேபி இதுனா சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ என்னென்னா எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு உண்மையாலுமே சொல்லணும் ஒரு பதட்டமாக இருக்குதுங்க. ஸோ இந்த திடீர்னு இது என்ன இதுனா அமானுஷ்ய சக்தியா இல்லை பேகியா அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்காது. அதான் பேகியில் அதெல்லாம் போய் கட்டுக்காது, சும்மா ஒரு டைலாக் சொல்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறதுல திடீர்னு 60 பார்க்குறது, 600 போகிறது, அதுக்கடுத்து வீடியோ சர்ச்சில் இல்லாத இருக்கிறது, இது இதுமாதிரி லைக் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிறது. ஸோ இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் ஏறா கூடமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குதுங்க, என்னன்னே தெரியல. ஸோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னன்னு தெரியல, இது என்ன இஷ்யூ, யாருக்குன்னா இந்த மாதிரி ஆகிடுந்தால் மேபி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இதை இந்த விஷயம் நடந்தோன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தோணுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு யாருக்குன்னா எதனா தெரிஞ்சிருந்தனா ப்ரோ இந்த ப்ராப்ளத்தை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, சரியாயிடும். மெயினாக இந்த இதுவே யாருன்னா யூடியூபர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லைவில் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு சொல்லுங்கள்.
ஏன்னா இதெல்லாம் இதை நான் இதையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன், யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை, எனக்கு தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த டிக்ரீஸ் ஆகிறது எனக்கு தான் நடந்திருக்கு. போட்டால் இது ஆக்சுவலாக வீடியோ சர்ச் பண்ண இந்த மாதிரி எதுவுமே இது இல்லை, ஆக்சுவலாக எதுவுமே இல்லை. இந்த பாட்டுங்க இருக்குன்னு தெரியும், ஆக்சுவலாக இந்த பாட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கலை. இந்த டோட்டலாகவே இது எதுவும் கிளிச்சாகி போயிட்டு அவர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதே போல் கம்மியாகுது. இது என்னன்னே வந்து பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. ஸோ யாருனா இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ பிகில் வீடியோ முடிச்சிக்கலாமா? ஓகே நண்பா, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சேனல் இருந்தால் அது வந்து மீட் பண்ணுறோம். பாய்.